சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன சாமி, ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு வர சொல்லியிருக்கீங்க? பார்க்கணும்னு வசதியா ஏறும்ல வச்சு பார்த்துருக்கலாமே. முதல்ல இந்த கதை பேசுறத நிப்பாட்டு. என்னடா வேலை, என்னடா வேலை இது? பிரசாத் தான் பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்றான்ல, வாங்கிக்க வேண்டியதானே? அதுக்காகத்தானா நாங்க தேவடு காத்துக்கிட்டு உட்காந்துருக்கோம், நீ என்னமோ ஓ சௌரியத்துக்கு அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, டீல வேற கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. யாரை கேட்டா சொன்ன, யாரை கேட்டு சொன்ன? இங்க திட்டம் போடுறது நானா இல்ல நீயா? என்ன சாமி நீங்க, ஒரு நிமிஷத்துல படபடன்னு பொறிச்சு தள்ளிட்டீங்க. நான் யார் சாமி திட்டம் போடுறதுக்கு? நீங்க போடுற திட்டத்துக்கு செயல்படுத்த வந்த எடுப்பு சாமி நானு. நீங்க போடுற எலும்பு துண்டை கவ்விட்டு போற ஒண்ணுமில்லாத ஆளு சாமி நானு. என்ன போய் என் திட்டம் போடுறேன் அதுக்குதுன்னு? அப்ப எதுக்காகடா பணத்தை வாங்க மாட்டேன்னு சொன்ன? அவன் பொண்டாட்டி அவங்க அம்மா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் காசை வாங்குவேன்னு சொல்ற, ஏன்டா சொன்ன அப்படி? சாமி எல்லாமே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் தான் சாமி. போடா வெங்காயம், நாங்க உண்டாக்காத நம்பிக்கையை இவர் புதுசா உண்டாக்குறாராம். ஏய், எவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த திட்டத்தை தயார் பண்ண தெரியுமா? எல்லாம் முடிய போற நேரத்துல இப்படி வில்லங்கம் பண்ணி தொலைச்சிட்டியடா. அவன் புண்டாட்டி ஒரு விவகாரம் முடிச்ச ஆளு, அவ வந்து நின்னா இந்த காசு நம்ம கைக்கு வரவே வராதடா. அவ தடுத்து நிப்பாட்டிடுவா. இப்படி கவுத்துட்டியடா பாவி, கவுத்துட்டியே. என்ன சாமி நீங்க நிலைமை புரியாம பேசிக்கிட்டு? அவன் பொண்டாட்டி ஏற்கனவே இந்த சீன்ல என்ட்ரி ஆயிட்டா. முன்பின் தெரியாத தொழில்ல முன்பின் தெரியாத ஆளை நம்பி இப்படி மொத்த பணத்தையும் இறக்குறீங்களே, இது சரியான்னு வேற அவ கேட்டுட்டா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உடனே நம்ம பணத்தை கூட குதிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சந்தேகம் வராது. பொண்டாட்டி சொன்னது சரிதான் அப்படின்னு அவன் நினைச்சிட மாட்டான். பணத்தை இப்ப கொடுக்க வேண்டாம், பொண்டாட்டி சொன்ன மாதிரி விசாரிச்சிட்டு கொடுக்கலான்னு அவன் யோசிக்க மாட்டான். அப்படி விசாரிச்சானா நம்ம சாயம் வெளுத்துறாது? வெளுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சாமி, நம்ம சிக்கிடுவோம். ஜெயிலுக்கு போறதா உங்க ஆசையா? என்னடா கேட்காம செய்ய வேண்டியதா போச்சு சாமி. ஏண்டா இப்ப இந்த கேம் ஆடுறதுனால நமக்கு என்ன புண்ணியம்? முதல்ல அத எனக்கு தெளிவா சொல்ற சாமி. பிரசாத்துடைய பொண்டாட்டி ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு போயிருக்கா. பிரசாத்து குழம்புறதுக்கு முன்னாடி இந்த டீலே வேண்டாம். உன் பொண்டாட்டி சந்தேகப்படுறா, நீ எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சுட்டு உன் குடும்பத்தோட வந்தாவா, இல்லன்னா எதுவுமே தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கங்க. உடனே பிரசாத்து அசந்து போயிட மாட்டான். இவ்வளோ தைரியமா ஒருத்த சொல்றான்னா அவன் நல்லவன்னு நம்ப மாட்டான். அந்த நம்பிக்கையில சவுண்டு கொடுக்கற அவன் பொண்டாட்டிய அவன் அடக்கிட மாட்டான். அப்படி அடக்கிட்டான்னு வச்சுக்கங்க, நம்ம பண்ற இந்த டீல்ல நம்ம இருக்கிற ஒரே ஒரு எதிர்ப்பும் அது கப்பு சிப்புன்னு எதுவுமே இல்லாம அடங்கி போயிடாத என்ன? அப்படி அடங்குனா அது நமக்கு நல்லதானே? அண்ணா இவ்வளவு ஆழமா நீ யோசிப்பேன் நினைச்சு கூட பாக்கலடா. என்ன சாமி நீங்க, ஏமாத்துறதுதான் தொழில் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஏமாத்துறதுன்னு தெளிவா யோசிச்சாதான சாமி பொழப்பு நடத்த முடியும். செய்யற தொழில் தகுந்த மாதிரி உழைக்கணும்ல சாமி. சாமி இப்ப பாருங்க, நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல பிரசாத்து வேணும் வேணும்னு சொல்லுவான். இந்த தொழில் வேண்டாம், காசு கொடுக்க வேண்டான்னு இனிமே யாரு வந்து சொன்னாலும் பிரசாத்து அதை நம்ப மாட்டான். அவ்வளவுக்கு என்ன நம்ப ஆரம்பிச்சா சாமி? உங்களை நம்புற அளவுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு அடுத்தபடியா என்னை நம்புற அளவுக்கு அவன் வந்துட்டான் சாமி. இது நமக்கு நல்லது தானே? சூப்பர்ராண்டா, இதுல உனக்கு என்னடா சந்தேகம்? அந்த நம்பிக்கை தான் சாமி, அந்த நம்பிக்கை தான் நாம காசு எடுத்துட்டு ஓடும் போது நமக்கு பாதுகாப்பா இருக்கும். நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையினால பிரசாத்து அதுல இருந்து முழிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ள நம்ம பணத்தோட செட்டில் ஆயிடல சாமி, அதுவும் நல்லதா நமக்கு? ஏ அண்ணா பிரமாதம்டா, இந்த சுப்பு பையில பாட்டனா சேர்த்ததுக்கு பேசாம உன்னைய பாட்டனா சேர்த்திருக்கலாம்டா. இப்படி மணிமணியா யோசனை சொல்றியடா சாமி. இதையே நானே உங்ககிட்ட பேசினுட்டு இருந்தேன், நல்ல வேலை நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன ஏன் சாமி இந்த சுப்போட பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு தேவையா? என்னடா நீ, அவனும் நானும் சேர்ந்துதானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க.
ஆட என்ன சாமி நீங்க அப்படி என்ன பெருசா கிளிஸ்டா நினைக்கிறீங்க? பணத்தை கொடுக்க திட்டம் போட்டது நீங்க, யோசனை சொன்னது நீங்க, பாடுபட்டது நீங்க. அவன் சும்மா உங்களுக்கு துணைக்கு உங்க பக்கத்துல நின்னு வாய பார்த்துட்டு இருந்தவன் சாமி. பாடுபட்டு விறகு வெட்டினதுக்கு பாதி பங்குன்னா பக்கத்துல இருந்து விரல சூப்பினவனுக்கும் பாதி பங்கா? இதென்ன சாமி நியாயம்? நீ சொல்றது ஒரு மாதிரி கரெக்டா இருந்தாலும் நாங்க எங்களுக்குள்ள அப்படித்தான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். என்ன சாமி பெரிய அக்ரிமெண்ட்? என்ன பெரிய அக்ரிமெண்ட்? என்ன ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க? பிரசாத் பேருக்கு எழுதி வச்சு ரிஜிஸ்டர் பண்ண அந்த பவர் ரிஜிஸ்டர் டம்மின் ஆக போது. அப்படி இருக்கும்போது ஒரு புலிகிட்ட பேசினத நீங்க பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய், இருந்தாலும் வாயில ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். வார்த்தை என்ன? வார்த்தை தானடா. ரைட்டு சாமி, வார்த்தையை நீங்க மதிப்பீங்க. ஆனா அந்த சுப்பு மதிப்பானா? ஏ ஏ ஏன் மதிக்க மாட்டான்? மிதிப்பான் சாமி, மிதிப்பான். சாமி, வெறும் 4000 ரூபாய் காசு தென்காசியில ஒரு புறம்போக்குக்கு பட்டா போட்ட வகையில எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் காசு சாமி, அதையவே கொடுக்காம ஓடி போனவன் சாமி அவன். 4000 ரூபாய்க்கு இவ்வளவு தகுடு தத்தம் பண்ணவன் 4 கோடி ரூபாய்க்கு எவ்வளவு பண்ண மாட்டான். என்ன சாமி இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்லடா, சுப்பு இப்படி எல்லாம் பண்ணுவானானு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா பண்ணுவான் சாமி. அப்படி பண்றதுதான் அவன் வேலையே. காசு கைக்கு வந்ததும் உனக்கும் பெப்ப, உங்க அப்பனுக்கும் பெப்பன்ட்டு ஓடிடுவான் சாமி. அப்புறம் நீங்களும் நானும் தலையில துண்டை போட்டுக்க வேண்டியதுதான். சரிடா, இப்ப என்னதான் பண்ணலாங்கிற சாமி? சுப்பு உங்களுக்கு பண்ணலாம் நினைக்க வேண்டிய வேலைய நீங்க அவனுக்கு பண்ணுங்க. கிடைக்கிற காசை அவனுக்கு கொடுக்காம நீங்களே அமுத்திருங்க. இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அப்படின்னா நீங்களும் சுப்புவும் சேர்ந்து பிரசாத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுக்கு பேர் என்ன? தொழில் தர்மமோ? இப்படி எல்லாம் மடக்க கூடாதுடா. அருள்வாக்கு சொல்ற என்னையே மடக்கிட்டியே. நீ அறிவாளிடா, நீ அறிவாளி, நான் ஒத்துக்கிறேன். நீ அறிவாளி, நான் ஒத்துக்கிறேன். இது பாருங்க சாமி, ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தன் திருடுறேன்னு திட்டம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுல என்ன சாமி விசுவாசம் வேண்டி கிடக்கு? புத்திசாலித்தனம் தான் சாமி வேணும். அவன் நம்ம கிட்ட இருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவங்க கிட்ட இருந்து அடிச்சிருவோம். ஓ சரிடா அண்ணா, இப்படி நல்ல யோசனை எல்லாம் சொல்றியே, ஆனா இதுல உனக்கு என்ன லாபம் இருக்கு? சாமி, மொத்தம் வரப்போறது 4 கோடி ரூபாய். சுப்புக்கு எப்படி நீங்க பணம் கொடுக்கறதுல ஆயிப்போச்சு, மொத்த பணம் உங்களுக்கு தானே. 4 கோடி ரூபாயில 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற 3 கோடி ரூபாயும் உங்களுக்கு தானே சாமி. 1 கோடியா? ஏய், இது ரொம்ப ஜாஸ்தியாலடா இருக்கு சாமி. எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் 40 லட்சம் ரூபா, அது கூட சேர்த்து ஒரு 60 லட்சம் தானே சேர்த்து கேக்குறேன். நான் என்ன லட்சக்கணக்கில் தானே கேக்குறேன், உங்களுக்கு தான் கோடிக்கணக்கில் வரப்போகுது சாமி. நீ அருமையான யோசனை சொன்னதுக்காக அதுக்காக உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இந்த சுப்புவை ஏமாத்திட்டு பணத்தை கைப்பற்ற மேடா, அதுதான் எப்படின்னு யோசனையா இருக்கு சாமி. நீங்க எனக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன விடுங்க. சுப்பு என்ன பண்றது, ஏது பண்றது, எப்படி சமாளிக்கிறது நான் பாத்துக்கிறேன். அப்ப சாமி, நான் அப்படியே கிளம்பிட்டுங்களா? நல்லாரா? நல்லா நல்லா. உங்ககிட்ட இருக்க மூளைக்கு நீ எங்கயோ போறடா. சரி சாமி, நான் வர சாமி. நல்லா 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 நல்லா. மூணு கோடி கைக்கு வரப்போகுது.